வணக்கம், வெல்கம் பேக் டு யூனிகேஸ் டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் சென்சார். ஆட்டோமேஷனில் ஒரு மேஜர் ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ளே பண்ணுது. அதில் வந்து முக்கியமான ஒரு டிவைஸ் வந்து சென்சார். இந்த சென்சாரை யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராசஸையோ ஒரு மெஷினையோ நம்மளால் வந்து மானிட்டர் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சென்சார் அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு டிவைஸ், அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை டிடெக்ட் பண்ணி நமக்கு சிக்னலாக கொடுக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதை வந்து எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக நமக்கு ஆர் மெஷரபுள் குவான்டிட்டியாக கொடுக்கும். ஸோ எதை நம்ம மெஷர் பண்ணணும், அதை சென்ஸ் பண்ணிவிட்டு அதை சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கொடுக்கறது தான் டிரான்ஸ்டியூசர், அதுதான் சென்சார். இப்போ டிரான்ஸ்டியூசரில் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு ஒரு டெர்மினாலஜியை மென்ஷன் பண்ணுறோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிங்கிறது நத்திங், ப்ராசஸ் வேரியபிள்ஸ், அதாவது டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃப்ளோ, லெவல், வெயிட், இந்த மாதிரி எதை நம்ம சென்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ப்ராசஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா அதை முதல்ல அதில் இருக்க பேராமீட்டர்ஸை நாம் சென்ஸ் பண்ணணும். இங்கே நம்ம ஆர்டிடியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சே எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமை வந்து நான் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு நான் மெஷர் பண்ணணும். ஏன்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் ஒரு ஆர்டிடி யூஸ் பண்ணி என்னால் மெஷர் பண்ண முடியும். சப்போஸ் நான் வந்து இந்த ரூமோட டெம்பரேச்சரை நான் கண்ட்ரோல் பண்ணணுன்னாலும் அப்பையும் நான் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். ஏன்னா மெஷர் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சாதான் எய்தர் என்னோடய ரெக்யர்மெண்ட் என்னங்கிறது தெரியும். அந்த ரெக்யர்மெண்ட்லேருந்து நான் கூல் பண்ணணுமா ஹீட் பண்ணணுமாங்கிறது எதை பொறுத்து டிசைட் ஆகும், ஆக்சுவல் டெம்பரேச்சரை பொறுத்து டிசைட் ஆகும். அதாவது இப்போ ஆக்சுவல் டெம்பரேச்சர் 30 டிகிரி இருக்குது, எனக்கு 25 டிகிரி வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்த கூல் பண்ணணும். ஆக்சுவல் டிகிரி இஸ் 5 டிகிரி, எனக்கு இங்கே 25 டிகிரி வேணும்னா இந்த இடத்த நான் என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். இப்போ இந்த கூலிங்கோ ஹீட்டிங்கோ டிசைட் ஆகிறது வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர்னா இங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குங்கிறத பொறுத்து. ஸோ அப்போ இங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால் அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும். சிமிலர் வே, எனி ப்ரொடக்ஷன் பிளான்ட்டில் ப்ராசஸில் என்னென்ன பேராமீட்டர்ஸை நம்ம சென்ஸ் பண்ணி அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சென்சார்ஸை யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம ஒரு ஆர்டிடியை எடுத்துக்கலாம். அதை அனலைஸ் பண்ணுறது மூலமாக சென்சார்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எனி சென்சார் ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபிள்லேருந்து தான் உருவாகும். அது வந்து ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டரை வேற ஒரு குவான்டிட்டியாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை தான் டிரான்ஸ்டியூசர்னு சொல்கிறோம். அந்த ஏதோ ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கேஸில் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேரியேஷன் வந்து எதை பொறுத்ததுன்னா டெம்பரேச்சர் வேரியேஷனை பொறுத்தது. அகைன், இந்த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சை நம்ம வந்து நமக்கு தேவையான வகையில் மில்லி ஆம்ஸாவோ வோல்டேஜாவோ கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதை நம்ம பிஎல்சிக்கு கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறோம். இங்கே நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு சயின்ஸ் பிரின்சிபிள் இருக்கு. அது என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஆர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு மெட்டீரியல் சயின்ஸ். இது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காப்பர் கண்டக்டர் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்குது. கரண்ட் ஃப்ளோங்கிறது
flow of electrons. அப்போ அந்த current flow இருக்கும்போது அங்க வந்து ஒரு temperature increase இருக்கு. Reason behind என்னன்னா இந்த electrons flow இருக்கனால அங்க வந்து ஒரு resistance இருக்கு. அந்த resistanceனால அங்க ஒரு temperature increase இருக்கு. So அதனால தான் conductor choose பண்ணும்போது நாம என்ன rating current flow ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல choose பண்ணுவோம் to reduce the temperature to avoid the loss. அப்போ conductor size கம்மியாகும் போது resistance அதிகமாக இருக்கு, அதனால flow இருக்க முடியல. அந்த ரீசன்னால அங்க temperature என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அடிப்படையில் டெம்பரேச்சர் சென்சார் உருவாகிறதுக்கான முக்கியமான ரீசன். ஸோ அந்த கான்செப்டை ரியலைஸ் பண்ணிட்டு, ஸோ ஏன் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அதனால ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸுங்கிற ரீசனை எடுத்துட்டு அதை ஒரு சென்சாராக வடிவமைக்கிறாங்க. அதுதான் வந்து RTD, ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிடெக்டர். ஸோ இந்த RTD-ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூணு மெட்டீரியலை, ஏதாவது ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. இது பிளாட்டினம், நிக்கல் ஆர் காப்பர். அந்த RTD-க்கு வந்து PT100 ஆர் PT1000 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா பிளாட்டினமோட பிளாட்டினமால் ஆன சென்சார் அப்படிங்கிறனால அதை வந்து PT100 ஆர் PT1000 சொல்லுவாங்க. சிமிலர் வே நிக்கலையோ காப்பரையோ யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு சார்ட் இருக்குது. இந்த சார்ட்டில் வந்து பிளாட்டினமோ காப்பர் நிக்கல் அதோட பிஹேவியர் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா RTD எடுத்துட்டிங்கன்னா 0°C 100 ohm அப்படியே வந்து அப் டு ஒரு 50° வரைக்கும் இங்கே நாங்கள் சாட்டில் காட்டியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் PT100. PT100 ஓம் வேல்யூ, அதோட டெம்பரேச்சர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதை வந்து இப்போ வி ஆர் ஹேவிங் ஒன் PT100, நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு RTD. இந்த RTD வந்து PT100, ஆக்சுவலாக பிளாட்டினம் 100. இந்த RTD இப்போ வந்து ஒரு இண்டிகேட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சர் காட்டிகிட்ருக்கு, 26°C காட்டிகிட்ருக்கு. இப்போ இந்த இது ஆக்சுவலாக ஒரு இண்டிகேட்டர், ஆட்டோனிக்ஸ் இண்டிகேட்டரு இது, TK4L. ஸோ இது வந்து ஒரு RTD கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த RTD-யோட ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்டரை வச்சுட்டு நம்ம PT100-ஐ செக் பண்ணோன்னா அது என்ன காட்டும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காட்டும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு நம்மளால் இங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குங்கிறத என்ன பண்ண முடியும், அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெம்பரேச்சருங்கிறது ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டர், ப்ராசஸ் வேரியபிள். அந்த ப்ராசஸ் வேரியபிள் நமக்கு என்னவா கிடைக்குது, RTD-யோட அதிரெண்டில் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸாக கிடைக்குது. இதுதான் சரி. அப்போ ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டர், அந்த ஃபிசிக்கல் பேராமீட்டரை அது சென்ஸ் பண்ணுது, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அங்கே ஒரு சேஞ்சஸ் நடக்குது, சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது மூலமாக வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த ஆக்சுவல் டெம்பரேச்சர் ஆஃப் த பர்டிகுலர் பிளேஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து ஒரு சர்க்கியூட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம அதை வந்து எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்றிக்க முடியும். அதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஒரு RTD-ங்கிறது ஒரு டிரான்ஸ்டியூசர். அந்த டிரான்ஸ்டியூசரோட அவுட்புட் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸை நம்ம ஒரு பிரிட்ஜ் சர்க்கியூட்டில் இன்புட் பண்ணுறது மூலமாக வி கேன் கெட் வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும், ஈக்குவலன் டு த டெம்பரேச்சர். இப்போ அந்த டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுது, அங்கேருந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ஒரு பிரிட்ஜ் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம்.
அது மூலமா நம்ம ஒரு அவுட்புட் வோல்டேஜையோ கரண்ட்டையோ எடுத்துக்க முடியும். பிரிட்ஜ் சர்க்யூட் பார்த்தோம்னா இதுதான் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்யூட். இந்த ஆர்டிடியோட ரெசிஸ்டன்ஸை இந்த பிரிட்ஜ் சர்க்யூட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். இது ஒரு பேலன்ஸ்ட் சர்க்யூட். எப்போ இந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அவுட்புட்டில் நமக்கு வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது. அது மூலமாக நம்ம 420 மில்லியாம்ஸை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே ரூம் டெம்பரேச்சர் 26 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ என்ன ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, 110 இருக்கு. ஆக்சுவலாக ரூம் டெம்பரேச்சர் என்ன சொன்னேன் நான், ஸோ 26 110 இண்டிகேட்டரில் அதை பார்க்க முடியும். ஸோ 26 டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டான ரெசிஸ்டன்ஸை நம்ம இந்த சார்ட்டில் பார்க்குறோம். 110.12 நாங்கள் 110.7 காட்டினது 07. ஸோ இதுதான் வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சாரோட ஒர்க்கிங். இதுலேருந்து நீங்கள் சென்சார் அப்படிங்கிறத என்னென்னு புரிஞ்சுக்கலாம். வெரைட்டி ஆஃப் சென்சார் இருக்குது. ப்ரெஷரை சென்ஸ் பண்ண முடியும், டெம்பரேச்சர், லெவல், ஃப்ளோ. இப்படி எந்த சென்சாரும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை சென்ஸ் பண்ணும். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஆர்டிடி ரெசிஸ்டன்ஸாக இது லோட் செல் மில்லிவோல்ட்டாக கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சென்சாரும் ஏதோ ஒரு பெராமீட்டராக கொடுக்கும். அந்த அவுட்புட் குவான்டிட்டியை நம்ம ஒரு கண்ட்ரோலருக்கு கொடுக்கறது மூலமாக அதை 420 மில்லியாம்ஸாக மாற்றி பிஎல்சிக்கு கொடுத்து நம்ம அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எனி குவரிஸ் யூ கேன் புட் இன் த கமெண்ட் பாக்ஸ். இங்கே எங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருக்குது, யூ கேன் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை விசிட் பண்ணுங்கள். எனி ஃபர்தர் குவரிஸ் யூ கேன் மெயில் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன். யூனிகஸ் டெக்னாலஜிஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.